முக்கிய செய்திகள். ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யும் அமைச்சர் குழு தலைவராக ப. சிதம்பரம் நியமனம். பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம். நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகளை இறக்குமதி செய்ய தடை விதிக்க வேண்டும், மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் இன்று குரூப் 4 தேர்வு. மாநிலம் முழுவதும் 13 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். தனியார் பொறியியல் கல்வி கட்டணம் அதிரடியாக உயர்வு. ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகும் அபாயம். வணக்கம். விரிவான செய்திகள். தொலைத்தொடர்புத்துறை மூலம் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யும் அமைச்சர்கள் குழுவின் தலைவராக ப. சிதம்பரம் நியமிக்கப்பட்டுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படும் அலைக்கற்றைகளை ஏலம் விடுவதற்கு முன்பாக அவற்றுக்கான விலையை நிர்ணயிப்பது உள்ளிட்ட பல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக மத்திய அமைச்சர்கள் பலர் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவில் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதால் அந்த பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக சரத்பவார் தலைவராக நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை அமைச்சர்கள் அதிகார குழுவிற்கு தலைவராக மத்திய அரசு நியமித்தது. ஏற்கனவே 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகளில் ப. சிதம்பரத்திற்கு முக்கிய பங்கு உண்டு என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை கூறி வரும் நிலையில் அதே ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டை முடிவு செய்யும் அமைச்சர்கள் குழுவிற்கு ப. சிதம்பரத்தை தலைமை பொறுப்பேற்க மத்திய அரசு நியமித்துள்ளது அரசியல் வட்டாரங்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து அபாயம் நிறைந்த நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகளை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து காலாவதியான கப்பல்கள், ரசாயன நச்சுத்தன்மை கொண்ட பல பொருட்கள் ஆகியவை உடைப்பதற்காக மட்டுமின்றி பல்வேறு விவகாரங்களுக்காகவும் இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் உள்ள அலங் துறைமுகத்தில் இந்த வேலையை செய்வதற்காகவே ஆயிரக்கணக்கானோர் உள்ளனர். இந்நிலையில் தனியார் அறக்கட்டளை ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து பொதுநல வழக்கில் உலகம் முழுவதும் உள்ள நச்சுக் கழிவுகளை கையாள்வது குறித்து கடந்த 1992 பேசல் நகரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் தொடர்பான மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. அப்போது இயற்றப்பட்ட தீர்மானத்தில் அபாயகரமான நச்சுக் கழிவுகளை இறக்குமதி செய்வதற்கு எதிரான தீர்மானத்தில் இந்தியா கையெழுத்திட்ட போதிலும் நச்சுக் கழிவுகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்வது தொடர்பான மேலாண்மை திட்டங்களை கடைபிடிக்க இந்திய அரசு தவறிவிட்டதாகவும் தனது மனுவில் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அல்தமாஸ் கபீர் மற்றும் செலமேஸ்வரர் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசல் நகரில் நடைபெற்ற மாநாட்டின் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை இந்திய அரசு முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அபாயகரமான நச்சுப் பொருட்களை இறக்குமதி செய்வதை மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வு மூலம் 10,793 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. இந்த தேர்வை மொத்தம் 13 லட்சம் பேர் எழுதுகின்றனர். குரூப் 4 தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்கி முற்பகல் 1 மணி வரையிலும் குரூப் 8 தேர்வு முற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தேர்வுகள் முறையாக நடைபெறும் வகையில் தேர்வு மையங்களில் வீடியோ மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு மையங்களை கண்காணிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. செல்போன், கால்குலேட்டர் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கண் பார்வையற்றவர்கள் தேர்வு எழுதும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. தேர்வு பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டால் ஒழுங்கு நடவடிக்கை என்றும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தேமுதிக சார்பில் நேற்று நடைபெற்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து செயல்படுத்தாத அதிமுக அரசை கண்டித்து
செஞ்சியில் மாபெரும் உண்ணாவிரதம் நடத்தப்படும் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அலுவலகம் எதிரில் நேற்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் திருக்கோவிலூர் தொகுதி தேமுதிக எம்எல்ஏவுமான எல் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகளின் ஜீவாதாரமாக திகழும் நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த அதிமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிகவினர் விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தினார்கள். இந்த திட்டத்தை மீண்டும் 100% நிறைவேற்ற வேண்டுமானால் 14 கோடி ரூபாய் தேவை என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திட்ட மதிப்பு அனுப்பியிருக்கிறார்கள் அரசுக்கு. ஆனால் இதுவரையிலே 2 நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்த தமிழக அரசு இதற்கான நிதியை ஒதுக்கவில்லை. இதை கண்டித்துத்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய உத்தரவின் பேரில் ஆணையின் பேரில் இன்றைய தினம் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுகின்ற இந்த உண்ணா நோன்பு நிகழ்ச்சி. தேமுதிகவினுடைய இந்த போராட்டத்தை தமிழக அரசு செவிமடுக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கான நிதியை 14 கோடி ரூபாயை ஜெயலலிதா அரசு ஒதுக்க வேண்டும், தமிழக அரசு ஒதுக்க வேண்டும். கூடிய விரைவிலே நந்தன் கால்வாய் திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றி இந்த பகுதி மக்களுடைய எச்சிலே பாலை வார்க்க வேண்டும் என்று இந்த உண்ணா நோன்பின் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த அறப்போராட்டம் நேற்று மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த அறப்போராட்டத்தில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான விவசாயிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். தனியார் பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்கான கல்வி கட்டணம் பல மடங்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் மருத்துவ படிப்புக்கான கல்வி கட்டணம் அறிவிக்கப்பட்டது. அதில் 20% கட்டணம் அதிகரிக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு முன்பாகவே தனியார் பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கான கல்வி கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் தலைமையிலான கல்வி கட்டணக்குழு அரசு ஒதுக்கீட்டுக்கான கல்வி கட்டணம் 40,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்படுவதாக தெரிவித்தார். தரச்சான்றிதழ் பெற்ற கல்லூரிகளுக்கான கட்டணம் 45,000 ரூபாய் என்றும் அவர் தெரிவித்தார். கல்வி கட்டணம் 2012-2013 கல்வியாண்டுக்கு மட்டும் பொருந்தும். பிஇ, பிடெக், பிஆர் அரசு ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்கள் 4 அக்ரிடேட் கோர்ஸ் ₹40,000, அக்ரிடேட் கோர்ஸ் ₹45,000. நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் சேரும் மாணவர்களுக்கு 62,500 ₹70,000 ஆண்டு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பாலசுப்ரமணியம் அறிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ₹32,500 கட்டணம் இருந்தது. தற்போது 7,500 ரூபாய் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி கட்டணக்குழு நிர்ணயித்துள்ள கட்டண உயர்வால் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் பொறியியல் படிப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த அரசியல் உட்கட்சி மோதல்களில் 82 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற ப சிதம்பரத்தின் அறிக்கைக்கு மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் வெளியிட்ட அறிக்கையில் மேற்கு வங்காளத்தில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் அரசியல் மற்றும் உட்கட்சி மோதல்களால் 82 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் அண்மை காலமாக அரசியல் மோதல்கள் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் ப சிதம்பரம் தெரிவித்த தகவல்கள் தவறானவை என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக ப சிதம்பரம் கூறியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி, கடந்த 1 வருட காலத்தில் இதுவரை அரசியல் மோதல் காரணமாக 5 பேர் மட்டுமே கொல்லப்பட்டனர் என்றும் அதில் 4 பேர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே முக்கிய பொறுப்பில் இருக்கும் ப சிதம்பரம் தவறான தகவல்களை வெளியிடக்கூடாது என்று மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட ஐவர் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக கேரள முதல்வர் உம்மன்சாண்டி கூறியிருப்பது மீண்டும் தமிழ் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முல்லை பெரியார் ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட வேண்டும் என்ற கேரளாவின் கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஐவர் குழு ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக அந்த மாநில முதல்வர் உம்மன்சாண்டி தெரிவித்துள்ளார். கேரள சட்டப்பேரவையில் நேற்று பேசிய உம்மன்சாண்டி, உச்சநீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற்ற பிறகு புதிய அணை கட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் என்று கூறினார். இந்நிலையில் கேரள முதல்வர் உம்மன்சாண்டி இத்தகைய தகவலை கேரள சட்டப்பேரவையில் தெரிவித்திருப்பது தமிழ் மக்களிடையே மீண்டும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, முல்லை பெரியார் அணையில் புதிய அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது என்றும் ஐவர் குழு ஒப்புதல் அளித்தது தவறானது என்றும் கூறினார். தமிழ்நாடு உறுதியாக இருக்க வேண்டும்.
அரசு வேலை பெற்று தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி. சிதம்பரத்தில் போலி மருத்துவர் கைது. வக்ஃப் வாரிய உறுப்பினர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக வழக்கு. அதிமுக அமைச்சர் முகமது ஜான் உட்பட 14 பேருக்கு நோட்டீஸ். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.